Hi everyone, இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல டேஸ்டியான பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 2 கிலோ மைதா எடுத்துக்கேன். இந்த மைதாக்கு நடுவுல இந்த மாதிரி பள்ளம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை. 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது ஃபுல்லாவே எல்லா மாவு கூடியும் சேர்ற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்படி எல்லா மாவு கூடியும் அது சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி மாவு மறுபடியும் பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் மாவு நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. இப்படி மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் மாவில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவில் ஆயில் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பிசைஞ்ச மாவு மேலே ஆயில் தடவிட்டு ஒரு ஈர துணியால் இதை மூடி ஊற வச்சிடலாம். இப்போது நான் இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து கவுண்டர் டாப்க்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையால் நல்ல மாவை உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும் போதும் நமக்கு ஒரு பால் ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரியே இருக்க எல்லா மாவையும் பால் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டோட்டலாக 24 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது இந்த பால்ஸ்க்கு மேலேயும் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஈர துணி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த பால்ஸை ஒவ்வொன்றா எடுத்து அடிக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த பால்ஸை லைட்டஸ் உங்கள் கையாலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட 4 ஃபிங்கர்ஸ் மேலேயும் ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர்ஸ் கீழேயும் வர மாதிரி வச்சு மாவை தள்ளி தள்ளி பிடிச்சு பிடிச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு கார்னர்லேருந்து அதை எடுத்துட்டு ஒரு கையோட 4 ஃபிங்கர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சுருங்க. சுற்றிட்டு அந்த ஒரு எண்டை வந்து அடிப்பக்கமாக உள்ளே அமுத்தி வச்சுடுங்க. ஸோ நம்மளோட மாவு பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வர மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமில் ஒரு தவாவை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதே டைம் நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணிக்க மாவை நம்ம கைகளால் நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம் மாவெல்லாம். நம்ம தவா ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணியிருக்க மாவை அதில் போட்டுடலாம்.
இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வைங்க. அப்போ தான் நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடியாகும். ஃப்ளேம் எப்பவுமே மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே கருகிடும், ஆனால் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான லெவலில் வேகும். இப்போது எடுத்திருக்க பரோட்டாவை ரெண்டு கைகளாலையும் இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதுமே தட்டிக்கோங்க. பாருங்கள் நம்ம பரோட்டா எவ்வளோ லேயர்டாக வந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் லேயர்டாக வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் இந்த பரோட்டாக்காக சிக்கன் குருமா பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியான பரோட்டா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.